நல்லா ஐ லவ் யூ சொல்லுவீங்களே, நல்லா சொல்லுங்க. ஹே யூ, ஹே என்ன, ஏ ஹே என்ன, போய் சொல்லு, சொன்ன என்ன சொல்லுவேன், என்ன வேணாலும் சொல்லியா, வாயில் இருக்க வெத்தலைய துப்பிட்டு சொல்லியா, ஏன் இந்த மாதிரி பண்ற, ஒரு ஐ லவ் யூ சொல்லியா, ஹே உன்ன ஐ லவ் யூ, ஹே யூ, ஹே யூ, ஆமா யூ வி எக்ஸ் ஒய் இசட், அதோட வெளியே போயா. இவனு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, இன்னொருத்தரை கூப்பிடலாம், வாங்க ரகுவரன் தம்பி நீங்க ஐ லவ் யூ சொல்லுங்க. ஆட்டோ ஏன் ஓட்டுற, ஐ லவ் யூ தானே சொல்ல சொன்னேன். ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்றது எவ்வளவு கஷ்டம் சொல்றவனுக்கு தான் தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிக்க முடியாது. ஒரு பொண்ணு தனியா வரால, இல்ல கூட அவங்க அப்பனோ அண்ணனோ வரானோ எல்லாத்தையும் பார்க்கணும். கையில 100 ரூபா செலவு பண்ணி கிரீட்டிங் கார்டு வாங்கணும், அது பத்தாதுன்னு டைரி மில்க் சாக்லேட் வேற வாங்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு கொண்டு போய் ஐ லவ் யூன்னு அந்த அட்டு ஃபிகர்ட்ட சொன்னா கூட எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கான்னு கூச்சப்படாம போய் சொல்லுவோம். அதையும் கேட்டுட்டு திருப்பி வரணும். வந்து போறதுக்கெல்லாம் மியூசிக் போடுறான், இவனும் சரி வர மாட்டான். அடுத்தது இவரை கூப்பிடலாம், வாங்க அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார், நீங்க ஐ லவ் யூ சொல்லுங்க. வணக்கம் அண்ணன், எல்லாம சொல்லுவேன் அந்த பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லியா. ஆ ஓகேங்க, ஆ நான் சொல்லிட்டா சொல்லுங்க. அது எதுயா, அது ஒரே ஒரு பஞ்ச் டயலாக மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. இது நல்ல க்வெஸ்சன், நானே சொல்றேங்க. சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா நடுப்பக்கத்துல நமிதா போட்டோ வச்சிருப்பியா ஐயா, என்ன சொல்ல வர. அண்ணா தேவையில்லாம பேசாதீங்கண்ணா, நான் கிளம்புறேண்ணே, வரட்டுமா, என் ஷாலு வெயிட் பண்றானே, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, பாய்ண்ணே பாய்ண்ணே, நல்லா இருங்க, சாலினியோட சந்தோஷமா இருங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்திருக்காருல, வாங்க இளைய தளபதி விஜய், நீங்க பேசுங்க, நல்லா சொல்லுங்க, ஐ லவ் யூ சொல்லுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு ரசிக பெருமக்களுக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னோட ஐ லவ் யூவை நான் தெரிவிச்சுக்கிறேன். தம்பி ஐ லவ் யூ சொல்ல சொன்னா பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ சொல்றதெல்லாம் சொல்றாரு. ஆமாம், வர்ற வழியில் என்னென்னமோ கேட்டிங்களே, என்ன கேட்டீங்க? நான் ராமங்கிட்ட வில்லு கேட்டேன், பீமங்கிட்ட கதையை கேட்டேன், முருகங்கிட்ட மயில கேட்டேன். இதையே கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி, வேற ஏதாவது நல்லதாக கேட்கலாம்ல. நான் கையால் அணக்கட்டி தடுக்க நான் ஒன்றும் கால்வாயில் காட்டாரு போய்கிட்டே இருப்பேன். நல்ல மனிதர் போலே ஐ லவ் யூலாம் சொல்ல மாட்டாரா, சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இருங்கண்ணா, அப்பாவை கேட்டு வந்து ஐ லவ் யூ சொல்கிறேங்கண்ணா, வரட்டுமாங்கண்ணா. நல்ல மனுஷனா இருக்காருயா. இன்னொருத்தர் வந்திருக்காருலே, இவரை கேட்போம், வில்லங்கமானாலும் வாங்க. எஸ் ஜே சூர்யா, நீங்க ஐ லவ் யூ சொல்லுங்க. கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் இருக்கா, ஹே பார்த்து பக்குவமா. ஆ உங்களுக்கு நான் இப்ப சொல்லட்டா? அதுக்கு ஏயா குக்கர் சவுண்ட் மாதிரி கொடுக்குறேன், ஐ லவ் யூ தானே சொல்ல. ஆ கேட்டுங்க, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அதுக்கு ஏயா வாந்தி எடுக்கிறேன், வெளியே போயா. முதல்ல கடைசியா ஒருத்தர் வந்திருக்காரு, இவர் எப்படி ஐ லவ் யூ சொல்றான்னு கேட்கலாம். வாங்க தனுஷ் தம்பி, நீங்க ஐ லவ் யூ சொல்லுங்க. சார் ஏ சார் என்ன கூப்பிட்டீங்க? அதுக்கு ஏயா அழுகிறே, ஐ லவ் யூ சொல்ல சொன்னா ஏயா அழுகிற. சார் இதுலதான் பிரச்சனை, எனக்குன்னு வரும்போது இங்க யாருமே கை தட்டுறது இல்ல, யாருமே சிரிக்கிறது இல்ல. அவங்க தட்ட மாட்டாயா, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே கையை தட்டுவாக. நீ ஏன் இப்படி பண்ற, நீ யாருக்கு ஐ லவ் யூ சொல்லணும்னு ஆசைப்படுற? சார் திவ்யா இல்ல, திவ்யா. ஆமா அது ஓடி போயிருச்சு, இப்ப அதுக்கு என்னையா? சார் யோ நல்லா அழகா ஒரு டைலாக சொல்லிட்டு போயா. நாங்கள்லாம் சுனாமியில சும்மிங்க போடுறவங்க, வரட்டுமா? வரேனா பாய்ண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி, முடிஞ்சு போச்சு பெர்ஃபார்மன்ஸ், இப்ப தைரியமா கை தட்டுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து இன்னும் நிறைய வாய்ஸஸ்லாம் அப்புறமா நம்ம பேச போகிறோம். அதுக்கு நடுவில் இப்போ நீங்கள் ஒரு அட்டகாசமான பாடல் கேட்க போகிறீங்க, காதல் ரசத்தை பிழிகிற பாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடலை பாடுறதுக்காக இந்த மேடைக்கு வரப்போகிறது பிரியா, உங்கள் கரகோஷத்துக்கு நடுவில் அப்படின்னா கை தட்டுங்க அர்த்தம், தமிழை சுத்தமாக.